हेलो फ्रेंड्स वेलकम बैक टू कुमारीपन चैनल इनिमें नम्मलो चैनल एल्ला फ्राइडे वेले वाइपु संबंधमाना वीडियो पोडलान्रुक्केन जॉब तेडुरदनालयुम नरैय पेर पर्सनलावुम केक्कुरांगा जॉब रिलेटेडाना न्यूस एदावदु इरुंदा पोडुंगक्का अप्पडिनु केक्कुरदनालयुम इनिमें नम्मलो चैनल ओव्वोरु फ्राइडेयुम जॉब रिलेटेडाना न्यूस वंदु पोडुरदा इरुक्केन நீங்க ஜாப் தேடுறவங்களா இருந்தா ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்புக்கு ஷிஃப்ட் பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா என்னோட வீடியோஸ பாருங்க வெள்ளி கிழமை மறக்காதீங்க ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பாருங்க நார்மலாவே நம்ம ஜாப் தேடும் போது என்ன மாதிரி ஜாப் தேடுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து நல்ல செக்யூரா இருக்கணும் நல்ல சாலரி இருக்கணும் நமக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும் வெளியிலயும் சொல்ற மாதிரி இருக்கணும் இப்படிப்பட்ட ஜாப் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா தேடுவோம் கரெக்ட்டா इतमी हईली सेक्यूर्डान हईली पेड जॉब वो नम्बर इंडिया पावल वेनाकूँ परवाल तेड़ और काल मुना पाती अब अब्राडवे एनिके वो कमिया इतनी नमक और सेक्यूर्डान ना सालरी जॉब एंजालों कम अब नलपर इनके अंद व ना वो सिंगपूर जॉब आपर्चुनिटी पताप सिंगापुर अब रूल्स अंड रेगुलेशन्स और कंट्री अब अभीदा जॉब वो राइटान कैंडिडेट्स एपोमें ओके फ्रेंड्स इो सिंगापुर जॉबुक नम्बर नाम एपी तयारिक अभी फर्स्ट पात्रल पाती कंपनी वेकन्सी ओपनिंग www.mycareersfutures.sg இந்த வெப்சைட்ல அவங்களோட வேகன்சியா போடுறாங்க. இங்க இந்த ஜாப் ஓபனிங் 14 நாளுக்கு போட்டுருப்பாங்க. இந்த 14 டேஸ்ல சிங்கப்பூரியன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. சிங்கப்பூரோட பிஆர் இருக்கவங்க அப்ளை பண்ணுவாங்க. சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. இந்த 14 நாள்ல இந்த ஜாப் ஓபனிங்க்கு யாரும் அப்ளை பண்ணல அப்படிங்கற பட்சத்துல இந்த ஜாப் வேகன்சி வந்த பப்ளிக் போர்ட்டல்ல வரும் சோ இந்த போர்ட்டல்ல எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன்ஸா இருக்கட்டும் ஃபாரினர்ஸா இருக்கட்டும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுல தகுதியான கேண்டிடேட்ஸ் அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க கண்டினியூஸா நீங்க இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வொர்க் ஃபோர்ஸ் ரேஷியோ அப்படினு ஒன்னு இருக்கு இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாரன் வர்க்கர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சிங்கப்பூரியன் வர்க்கர்ஸ் இவங்கள வந்து ஒரு பேலன்ஸ்டு ரேஷியோல தான் வச்சிருக்காங்க சோ அந்த ரேஷியோல தான் வச்சுக்கணும் சோ இங்க வந்து ஃபாரினர்ஸ்க்கான ஜாப் opportunity அதிகம் இருக்கு அந்த ரேஷியோ படி தான் இவங்க வந்து ஜாப்க்கு கேண்டிடேட்ஸ் வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க சோ சில பேர் நினைக்கலாம் சிங்கப்பூர் வந்து சின்ன கண்ட்ரி ஆச்சு இங்க வந்து ஜாப் opportunities இருக்குிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படினு சில பேர் நினைக்கலாம் அந்த கவலையே வேணாம் सिंगापुरோட பாபுலேஷன் பாத்தீங்கன்னா 58,96,686 இதுல ஃபாரின் வர்க்கர்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 12,31,500 அதனால நிறைய ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கு இங்க வேலை பார்க்கிறதுக்கும் சரி வேலை கிடைக்கிறதுக்கும் சரி ஸ்ட்ரகிள் ரொம்பவே இருக்கு ஆனா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு செக்யூர்டான லைஃப் இருக்கு செக்யூரிட்டி பக்காவா இருக்கும் எஜுகேஷன் சூப்பரா இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பக்காவா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாலரியும் ஹையா இருக்கும் அதனால உங்களோட லைஃப் ஸ்டைலே சூப்பரா சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ நான் இப்போ சிங்கப்பூர்ல இல்ல நான் வேற கண்ட்ரில இருக்கேன் நான் எப்படி வந்து சிங்கப்பூருக்கு ஜாப் அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சிங்கப்பூருக்கு நாம ஜாப் அப்ளை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா LinkedIn. LinkedIn பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி தான் இது வந்து வர்க் ஆகும். சோ இது வந்து சிங்கப்பூர் ஜாப்ஸ் மட்டும் இல்ல எந்த कंट्री ஜாப்ஸா இருந்தாலுமே ஜாப் ஓபனிங்க வந்து இந்த LinkedInல போடுவாங்க. நீங்க அந்த ஜாப்க்கு தகுதியானவங்களா இருந்தீங்கன்னா டைரக்டாவே அப்ளை பண்ணுங்க. சோ நீங்க இந்த LinkedIn ஜாப்ஸ்க்கு எப்படி தயாரா இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க உங்களோட LinkedIn ப்ரொஃபைலை ரொம்பவும் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் போட்டோ வச்சுக்கோங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணிருந்தீங்க, ஏதாவது கோர்ஸ் பண்றீங்க அப்படினா எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. फोर्थ नहीं पड़ वेंडियது என்ன அப்படினா உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல சில கேட்சியான சென்டென்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படினா சில சமயம் ரிக்ரூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல பார்ப்பாங்க அப்படி உங்களோட ப்ரொஃபைல பாக்கும்போது அவங்க ஃபுல்லா எல்லாத்தையுமே ரீட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் உங்களோட பார்க்கிறது வந்து உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ பார்ப்பாங்க அதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் அச்சீவ்மென்ட் ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஏதாவது கேட்சியான சென்டென்ஸ் இருந்துச்சுனா மத்தவங்கள இருந்து உங்களை வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காட்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இது அமையும் அதனால அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க
ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல சில ஹெச்ஆர் வந்து ஜாப் வேகன்சிஸை அவங்களே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது ஏதாவது இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிஸ். இந்த கன்சல்டன்சிஸ் கரண்ட் ஜாப் வேகன்சியை போட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த கன்சல்டன்சிஸ் மூலமாகவும் ஜாபை வந்து தேடிக்கலாம். ஸோ நிறைய கன்சல்டன்சி இருக்குது, அதில் ட்ரஸ்டபிளான கன்சல்டன்சிஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மைக்கேல் பேஜ், ஹேஸ், கெல்லி சர்வீஸ், அலிஜிஸ், ரான்ஸ்டட். நீங்கள் ஜாபு தேடும்போது விடாமுயற்சியோட மனம் தளராமல் ஜாபை தேடுறீங்களா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கன்சல்டன்சிஸ்லேயும் உங்களுக்கு டெய்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுவாங்க, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் போர்ட்டல்ஸ். இந்த ஜாப் போர்ட்டல்ஸில் வேகன்சி இருக்கோ இல்லையோ உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து உங்களோட ரெசியூமை இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஏதாவது ஜாப்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா monster.com.sg, jobstreet.com.sg, indeed.com.sg, efinancialcareers.sg, glassdoor.sg. இந்த எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ்லேயும் உங்களுக்கான ஜாபை நீங்களே தேடிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா glassdoor.sg உங்களுக்கான ஜாப் ப்ளஸ் அதோட அப்ராக்சிமேட் சேலரியும் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சே உங்களோட எஸ்டிமேட்டட் சேலரி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் அப்படின்னா ரெஃபரல்ஸ் தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களோட அலுமினி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் விருப்பப்படுற கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அங்கே தகுதியான வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட உங்களுக்காக ரெஃபர் பண்ண சொல்லலாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், நிறைய கன்செஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு ஜாப் ரிலேட்டட் வீடியோவோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை.